நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் காக்காப்பாளையம் அருகே உள்ள நடுவநேரியை சேர்ந்தவர்தான் அண்ணாமலை, வயது 35. இவரது மனைவிதான் பிரியா, வயது 32. இவர்கள் கோவை செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெரிய குயிலி என்ற பகுதியில் வீடு வாடகை எடுத்து தங்கியிருந்து கூலி வேலை செய்தும் வந்தனர். கணவன் மனைவி இருவரும் மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த இருவரும் மது குடித்துள்ளனர். போதை தலைக்கேறிய நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே இது கைகலப்பாகவும் மாறியது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் ஆத்திரமடைந்த பிரியா தனது கணவரை கீழே தள்ளினார். அப்போது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த அண்ணாமலை மயங்கினார். இதனை பார்த்த பிரியா அங்கிருந்த கல்லை எடுத்து வந்து அண்ணாமலையின் தலையில் மற்றும் மார்பிலும் ஆத்திரம் தீரும் வரை தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்திலே சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அண்ணாமலையும் பரிதாபமாக இறந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பிரியா இது குறித்து சேலம் ஜல்லிக்கோட்டையில் உள்ள தனது அக்கால் கணவரான செல்வராஜ், வயது 35 என்பவருக்கு தகவலை தெரிவித்தார். அவர் உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பிரியாவின் வீட்டிற்கு வந்தார். ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் தனது கணவர் கீழே தடுக்கி விழுந்து இறந்து விட்டதாகவும் அவரை சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதையடுத்து ஆம்புலன்ஸில் அண்ணாமலையின் உடலை ஏற்றி சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டும் சென்றனர். அங்கு அண்ணாமலையின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். பின்னர் இது குறித்து கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான சுஜித்குமாருக்கு தகவலும் தெரிவித்தனர். அதையடுத்து கருமத்தப்பட்டி டிஎஸ்பியான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தும் சென்றனர். பின்னர் பிரியா அவரது அக்கால் கணவனான செல்வராஜ் ஆகியோரை செட்டிப்பாளையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது தனது கணவர் தடுக்கி விழுந்து இறந்து விட்டதாக கூறிய பிரியா பின்னர் தான் குடிபோதையில் கணவரை கொலை செய்து விட்டதாகவும் கூறினார். இதையடுத்து அவரை போலீசார் கைதும் செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த அக்கால் கணவனான செல்வராஜையும் போலீசார் கைதும் செய்தனர். பின்னர் இரண்டு பேரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.